ஹலோ நண்பா வெல்கம் டு பிஸ்னஸ் மினே தமிழன் சேனல் நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு ஃபோர்டீன் டேஸாக வீடியோஸே வரல பட் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது டெய்லியும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி மணியும் ஏர்ன் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் இந்த வெப்சைட்டில் உங்கள் நல்ல லேர்னிங்கும் பண்ண முடியும் உங்களால் ஏர்னிங்கும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி இந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிடையாது இது தௌசண்ட்ஸ் த்ரீ தௌசண்ட்ஸ் ஃபுல்லாக தௌசண்ட்ஸில் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டே நான் இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன் இந்த வெப்சைட் நேம் வந்து இன்டன் ஷாலா இந்த ஷாலாவில் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கம்பெனிஸ் அப்ளை பண்ணியிருந்தேன் பட் அதில் எனக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கம்பெனிஸ் தான் கிளிக் ஆச்சு அதில் நான் அவங்க சொல்கிற வேலையை பண்ணி கொடுத்தேன் அதுவும் இல்லாமல் அவங்க எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க அதை பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு பேமெண்ட்டும் அவங்க சென்ட் பண்ணாங்க ஸோ நோ ப்ராப்ளம் இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன ஃப்ரீலான்சிங் வெப்சைட் மாதிரி தான் பட் இதில் அவங்க சொல்லியும் தருவாங்க அந்த கம்பெனிஸ் ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணலாம் எதை எதை வச்சு ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே எல்லா கேட்டகரியும் இதில் இருக்குது உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் இருக்குது டேட்டா என்ட்ரி இருக்குது எஸ்சிஓ மார்க்கெட்டிங் இருக்குது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது ஸோ நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட ரிசியூமை பில்ட் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிறதும் ஆகாமல் போகிறதும் உங்களோட ரெசியூம் அதாவது உங்களோட அபவுட் யுவர் செல்ஃப் அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஓனர்ஸ் ஐ மீன் அந்த ஆர்கனைசேஷன் ஓனர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த ஒர்க்கை தருவாங்க இந்த வெப்சைட்டோட கான்செப்டே என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டோட பேர்லேயே இருக்குது இன்டென்ஷாலா அப்படின்ட்டு ஐ மீன் அந்த கம்பெனிஸில் உங்களை ஒரு இன்டர்னாக ஹையர் பண்ணி அவங்களோட சின்ன சின்ன வேலையில் உங்களை வச்சு கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க அதுக்கேற்ற அமௌண்ட்டும் உங்களுக்கு தந்துடுவாங்க ஸோ இதுதான் இதோட கான்செப்டு இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்தால் இல்லை உங்கள் ஒர்க்கை பார்த்து அந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஜாப் கூட ஹையர் பண்ணுறக்கு ஒரு நிறைய சான்சஸ் கூட இருக்குது பிகாஸ் எனக்கு ஒரு த்ரீ கம்பெனிஸ் எனக்கு அவங்க கம்பெனியில் ஜாப் ஹையர் பண்ணாங்க பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவங்க சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் அதோட அமௌண்ட் அண்ட் அமௌண்ட்டும் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் உங்களோட ரெசியூமா அழகாக பில் பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதை மட்டும் சொல்லணும் உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ் இவ்வளோ தான் ஸோ அந்த அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம இந்த வீடியோவில் இன்டென்சாலா வெப்சைட்டில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதோட ஒர்க் ஃப்ளோ எப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நான் அப்ளை பண்ண கம்பெனிஸ் முக்கால்வாசி எல்லாமே நாட் செலக்டட் தான் ஃபுல்லாமே அப்ளை பண்ணதுக்கு இனியும் ரிப்ளை கூட சில கம்பெனிக்கு வராது சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஹேட் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த கம்பெனியில் நான் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸில் நான் ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ கூகுள் போயிருங்க கூகுள் போயிட்டு இன்டர்ன்ஷாலா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும் போங்க போன உடனே ரெஜிஸ்டர் அப்படின்னு கேட்கும் ஆஸ் எ ஸ்டூடெண்டா இல்ல எம்ளாயரா ஸ்டூடெண்ட் கொடுங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருங்க ஓகேவா நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகே நான் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணதும் கொடுங்க சைன் அப் கொடுத்த உடனே உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிபிகேஷன் லிங்க் போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் ஆகும் நான் மெயில் போயிடுறேன் ஓகே எனக்கு மெயில் வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்களா இன்டர்ன்ஷாலேருந்து வெரிஃபை இமெயில் ஐடினு கேட்டுருக்கு நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் வெரிஃபை இமெயில் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு டேரெக்டாக நம்ம இன்டர்ன்ஷாலா வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்தாதான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ நான் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுறேன் இங்கே மிஸ்டர்னு கொடுத்துருங்க ஸோ நான் என் நேம் வந்து ஓகே நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் கண்ட்ரி கோடு கேட்குது ப்ளஸ் நைன் ஒன் கொடுத்துருங்க என்ன சிட்டின்னு கேட்குது நான் கோயம்புத்தூர்னு கொடுத்துட்றேன் ஓகே இது ஆப்ஷனல் தான் வேணா கொடுத்துருங்க இல்லாட்டி வேணாம் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஓகே நீங்கள் இதில் எதுக்காக இந்த இன்டர்ன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குது ஸோ நம்ம இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கொடுக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷர் ஜாப் கொடுத்தா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக காமிக்கும் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதிலே கொடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் நம்ம இப்போ இன்டர்ன்ஷிப் மட்டும் ஸோ எந்த மாதிரி டைப் கேட்குறீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் ஹோம் ரெண்டுமே கொடுத்துருங்க ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நான் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே கிராஃபிக் டிசைன் தான் கிராஃபிக் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா ஓகே என்னோடய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அனிமேஷன் ஓகே என்னோடய தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சும்மா டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ இது நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாருமே கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கூட கொடுக்கலாம் வீடியோகிராஃபி வீடியோ மேக்கிங் அண்ட் எடிட்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கூட கொடுக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னா என்ன சிட்டிஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த சிட்டிஸ் இது வந்து நீங்கள் இன் ஆஃபீஸ் கொடுத்தா தான் இந்த ஆப்ஷன் வரும் இல்லாட்டி வராது ஸோ நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துக்கலாம் பிகாஸ் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி சேவ் கொடுத்துட்றேன் ஓகே நமக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ்லாம் காமிக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் த்ரீ மந்த்ஸு மந்த்லி டென் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் என்னென்ன ஒர்க் சொல்லியிருக்காங்கன்னு இலஸ்டேட் சில்ட்ரன் ஸ்டோரிஸ் சில்ட்ரனோட இந்த காமிக் புக்ல எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டோரி பை ஸ்டோரியா அவங்க மண்டேல மண்டேலேருந்து ஒரு ஒயிட் கலரில் அந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க மந்த்லி டென் தௌசண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களாமா த்ரீ மந்த்ஸுக்கு ஸோ எவ்வளோ பொசிஷன் இருக்குன்னா டூ ரெண்டே பேர் தான் ஓகேவா அதுக்கப்புறம் அதை என்னென்ன கொடுப்பாங்கன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஐ மீன் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் சேர்கிற மாதிரி இருந்தால் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸிபிள் ஒர்க்காஸ் அதுக்கப்புறம் வேறு என்ன இதெல்லாம் அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்குது சிஷ்டி அப்படின்றது ஒரு ஸ்கூலில் அவங்க ஸ்டூடெண்டாக இருக்கணும் என்ஐடி அந்த மாதிரி எதாவது ஒரு டிசைனிங் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கூலில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த கம்பெனி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் மற்ற கம்பெனி அப்படி இல்லை நான் உங்களுக்கு இன்னொரு கம்பெனி போய் காமிக்கிறேன் ஓகே இந்த கம்பெனியில் பார்த்தா சேம் த்ரீ மந்த்ஸ் பட் ஃபைவ் தௌசண்ட் தான் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க என்ன ஒர்க் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ்ஸாக சோஷியல் மீடியா பிரிண்ட் மீடியா அதுக்கப்புறம் சம்திங் ரிலேட்டட் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன் ரிலேட்டடாக என்னென்ன டிசைனிங் வேணுமோ அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க பட் இதில் இவங்க இப்படி போட்டிருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கை நல்லாவே இது பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாட்டியும் அவங்க சொல்லி தருவாங்க ஸோ இதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த இன்டர்னலாக அவங்க சொல்லி தருவாங்க அவ்வளோதான் ஸோ இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது உங்களோட ரெசூமை ஃபில் பண்ணுறது எடிட் ரெசியூம் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் போய் இந்த ஒர்க் சாம்பிள்ஸ் வரைக்கும் எல்லாத்துமே ஃபில் பண்ணிடுங்க ஆல்ரெடி ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணியாச்சு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு எஜுகேஷன் இருக்குது ஆட் கிராஜுவேஷனில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டடாக இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை கொடுங்க படிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா பஸ் கொடுத்து நீங்கள் என்ன காலேஜ் எந்த இயர் எல்லாமே கொடுங்க கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட்டட் கொடுத்து நீங்கள் என்ன காலேஜ் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த வருஷம் முடிச்சிங்க என்ன டிகிரி அதில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அதில் உங்கள் பர்சன்டேஜ் என்ன உங்கள் பெர்ஃபாமென்ஸ் என்ன எல்லாத்தையும் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சாரி நெக்ஸ்ட்டு என்ன ச ஸ்கூலில் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு அப்படியே எல்லாமே இப்போ நீங்கள் பிஹெச்டி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணாட்டி அதை அப்படியே விட்டுருங்க நோ ப்ராப்ளம் ஸோ நான் இதை வந்து சும்மா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறதுக்காக சும்மா ஒரு காலேஜ் கொடுத்துட்றேன் ஓகே சும்மா நான் அட்மிஷன் கொடுத்துக்குறேன் வந்து எப்படி ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போகிறேன் ஃபோர் இயர்ஸ் போட்டோம்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் டிகிரி வந்து சாரி நீங்கள் இதில் சும்மா பியின்னு கொடுக்கக்கூடாது பேச்சுலர் ஆஃப் அப்படின்னு தான் கொடுக்கணும் ஸோ சும்மா நான் ஏதோ டிகிரி கொடுக்குறேன் பிஏனு கொடுக்குறேன் எக்கனாமிக்ஸ்னே கொடுக்குறேன் ஓகே இதில் பர்சன்டேஜ் என்னோடது எவ்வளோன்னா உங்களோட காலேஜில் சில சிஜிபி பேர்லாம் எப்போவுமே டென் தான் ஸோ அதுக்கு என்னோடய இது வந்து எயிட்டின்னு வச்சுக்கலாம் ஸோ சேவ் கொடுத்துட்றேன் ஓகே இது என்னோட கம்ப்ளீட்டாகிடுச்சு நீங்கள் எல்லாமே இனியும் வேறு ஏதாவது கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே ஆட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஆட் ஜாப் கொடுத்து உங்கள் ஜாபோட ப்ரொஃபைல் என்ன என்ன ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது எங்கே இருக்குது அது ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லை ஆஃபீஸ் போய் ஒர்க் இருக்கீங்களா உங்களோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஸோ அதையும் கொடுத்துருங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் பொஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ மீன் உங்களை பற்றி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது எங்கேயாவது ட்ரைனிங் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் ஸோ அதையும் கொடுத்துருங்க இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஜாப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு இது ஸ்கிப் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோட ப்ரிஃபரென்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிராஃபிக் டிசைன் கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு அனிமேஷன் கொடுத்தேன் அப்புறம் வீடியோ எடிட்டிங் கொடுத்தேன் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும் இதுவே நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டோ கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக சி சி ப்ளஸ் பிளஸ் ஜாவா ஹெச்டிஎம்எல் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஸோ நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் பிகினராகிட்டு மீட்டாக நான் அட்வான்ஸுன்னே கொடுத்துக்கிறேன் ஓகே இது ஒரு ஸ்கில் ஆட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கோரல் ட்ரா கேட்குது ஸோ நான் குரல்டா கொடுத்து இதில் அட்வான்ஸ் கொடுத்துறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஆட் ஆயிக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ எல்லாத்தையும் இங்கே வரதான் கொடுக்கணும் இல்லை இங்கே நீங்கள் டைப் பண்ணி கூட கொடுத்துட்றலாம் டைப் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் கேட்கலாம் ஒர்க் சாம்பிள்ஸ்னால் ஒன்றுமே இல்லை இது வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸில் வந்து கிராஃபிக் டிசைனிங் கொடுத்தனால ஒர்க் சாம்பிள்ஸ் வந்திருக்கு இதுவே நீங்கள் வேறு ஏதாவது கேட்டகரி சூஸ் பண்ணியிருந்திங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் சாம்பிள்ஸ் வந்திருக்கும் ஸோ நான் என்னோடய வெப்சைட் லிங்க் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் ஹப் ப்ரொஃபைல் அது எனக்கு இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டோர்ல நான் ஏதாவது ஆப் லான்ச் பண்ணியிருக்கேன்னா அதோட லிங்க் எடுக்குது அதுவும் இல்லை என்கிட்ட பிஹேண்ட் போர்ட்ஃபோலியோ லிங்க் இதை வந்து கிராஃபிக் டிசைனர்ஸுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னோட அதத போர்ட்ஃபோலியோ லிங்க் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறணும் ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ரெசியூம் பில் பண்ணியாச்சு நான் எதுவுமே ஃபில் பண்ணலை ஸோ அதனால தான் இங்கே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது நான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தேன்னா அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ரெசியூம் மாதிரி வந்திருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் ஃப்யூச்சரில் வர இன்டர்வியூஸுக்கு ஜாப்ஸுக்கு இந்த ரெசியூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களே சூப்பராக தராங்க ஸோ நான் எதுவுமே ஃபில் பண்ணாதனால எம்டியாக இருக்குது ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இவ்வளோ தாங்க நம்ம நம்ம ப்ரொஃபைலை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு ஸோ இதில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் கூட நீங்கள் போய் மாத்தறனால கூட மாற்றிக்கலாம் இது மை அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும் பிகாஸ் நாம் இனி எந்த ஜாப் அப்ளை பண்ணல ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும் இப்போது இதில் என்னென்ன கேட்டகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதை நீங்கள் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இன்டென்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இன்டர்ன்ஷிப் இன் பேங்களூர் இது லொக்கேஷன் படி கேட்கும் இது ப்ரொஃபைல் படி கேட்கும் சம்திங் மெக்கானிக்கல் இன்டென்ஷிப் ஃபினான்ஸ் ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம கேட்டகரி சூஸ் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு எது ரிலேட்டடாக வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷர் ஜாப்ஸ் எனக்கு வேணும்னாலும் ஃப்ரெஷர் ஜாபை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அதில் எந்தெந்த ஊரில் எங்கெங்க வேக்கன்சி இருக்கோ அது எல்லாமே காமிச்சிடும் இங்கே பார்த்தீங்களா சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங் மேனேஜராக கேட்டிருக்காங்க இயர்லி பேக்கேஜ் வந்து ஃபோர்டி ஃபோர் பாயிண்ட் டூ லேக் ஆனம் தராங்க ஃப்ரெஷர் ஜாப் தான் எல்லாமே ஃப்ரெஷர் ஜாப் தான் எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று தேவையே இல்லை ஸோ இதில் கூட நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைண்ணா எனக்கு ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படி அப்படின்னு தோணுதோ ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க நான் இப்போ கிராஃபிக் டிசைன் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கான பேமெண்ட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இது வந்து ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க கோர்ஸோட டியூரேஷன் வந்து சிக்ஸ் வீக்ஸ் ப்ளேஸ்மெண்ட் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ரோல் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோதாங்க இது வந்து ட்ரைனிங்க்கு இல்லை உங்களுக்கு ஏர்ன் பண்ணுன்னு நினச்சா டேரெக்டாக இங்கே வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போங்க நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஓகேவா நான் உங்களுக்கு இப்போ சும்மா ஒரு இன்டெர்ன்ஷிப் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து கிராஃபிக் டிசைன் தான் தெரியும் ஸோ நான் கிராஃபிக் டிசைன் இன்டர்ன்ஷிப் போய்க்கிறேன் ஓகே இதில் வந்து இங்கே லொக்கேஷன் போட்டுருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நமக்கு வேணாம் ஸோ நான் இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடான கம்பெனிஸ் தான் காமிக்குது நான் வேணா உங்களுக்கு இது அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஃபெக்ஸ்மி அப்படின்ற ஒரு கம்பெனி த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி பே பண்ணுறாங்க ஸோ நான் வியூ டீடைல்ஸ் போய் பார்க்குறேன் ஓகே இவங்க இந்த ஒர்க் ரிலேட்டடெலாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓப்பனிங் இருக்குது ஃபைவ் டேஸ் வீக்லி ஒர்க் பண்ணிணா போதும் அப்ளைனோம் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோடயே போய்க்கிறீங்களான்னு கேட்கும் இல்லை இது ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கேயே எடிட் பண்ணிக்கோங்க நான் இதை அப்படியே சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி காமிக்கிறேன் ப்ரொசீ டு அப்ளிகேஷன் கேட்குது ஸோ இதில் வந்து ஐ மீன் இது வந்து ஹெச்ஆர் கொஷ்டின் சொல்லுவாங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏன் உன்னை இந்த ரோலுக்கு ஹையர் பண்ணேன் அப்படின்னு கேட்குது ஸோ இதை கிளியராக நான் வந்து இந்த ஜாபுக்கு ஃபிட்டாக இருப்பேன் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் அதில் குட்டாக இருப்பேன் அது இதுன்னு எல்லாம் போட்டு வைங்க நீங்கள் அடுத்த த்ரீ மந்த்ஸுக்கு அவைலபிளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு என்னோடய ஒரிஜினல் ஐடியிலேருந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஓகே கிராஃபிக் டிசைன் இன்டர்ன்ஷிப் போகிறேன் ஓகே சேம் இந்த ஃபெக்ஸ்மி வெப்சைட்டே வருது ஸோ அது வேணாம் ஓகே இது வந்து ஒன் மந்த் வெறும் ஒன் மந்த் இன்டர்ன் தான் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுறாங்க நான் இதை கிளிக் பண்ணுறேன் இவங்க என்ன ஜாப் சொல்லியிருக்காங்கன்னா ஐகான்ஸ் லோகோஸ் பேனர்ஸ் வெப்சைட்டு கிரியேட் பண்ணணும் ப்ராடக்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஓப்பனிங்னா ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணால் போகுது வீக்லி நான் அப்ளை நான் கொடுக்குறேன் ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் ஓகே இது வந்து நான் டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனில் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன் யா ஐம் அவைலபிள் ஃபார் திஸ் மந்த் அண்ட் ஐ ஸ்டார்டிங் த ஒர்க் இமீடியட்லி ஃபார் ஒர்க் ஃப்ரம் த இன்டர்ன்ஷிப் ஒன்றுமே இல்லை யா போட்டு நீங்கள் இதை தூக்குனாலே தெரியும் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்கும் அதை அப்படியே பேஸ் பண்ண முடிஞ்சு இன்னும் பெரிய மேட்டர் இல்லை ஓகே நான் வந்து இதுக்கு முன்னாடியே நிறையா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கனால காப்பி ஃப்ரம் யுவர் லாஸ்ட் கிராஃபிக் டிசைன் அப்ளிகேஷன் கேட்குது ஓகே நான் அப்படியே அப்படியே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் லாஸ்ட் அப்ளிகேஷனில் என்ன பண்ணியிருக்கணும் அது அப்படியே இங்கே அப்ளை ஆயிடும் ஓகேவா இதுதான் நான் லாஸ்ட் அப்ளிகேஷனில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஹாய் ஐ ஐம் ஆல்ரிஃப் ஐம் பி டெக் கிராஜுவேட் ஃப்ரம் அனுசிச்சானே ஸோ அந்த இது நான் என்னை பற்றி அபோவுட் யோர் செல்ஃப் பற்றி இதில் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் பட்டு சில கம்பெனிஸில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களோட ட்ரைவ் லிங்க்லாம் கேட்பாங்க நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் ஃபைல் லிங்க்லாம் ஸோ நான் அதையும் இதிலே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நான் இதை அப்படியே இங்கிருந்து கட்டன் பேஸ் பண்ணிடுறேன் ஓகே அவ்வளோதான் ஓகே நம்ம எல்லாத்துமே ஃபில் பண்ணியாச்சு சப்மிட் கொடுத்தாச்சு ஓகே யுவர் அப்ளிகேஷன் ஆஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்ட்டு வந்துடுச்சு ஸோ இப்படித்தாங்க அப்ளை பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை அப்ளை பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இந்த இன்டர்ன் கிளிக் பண்ணுங்க வந்திங்கன்னா மெயின் பேஜாகவே மை அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லா கம்பெனிஸும் இருக்கும் நான் மோஸ்ட்லி அப்ளை பண்ண கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் ஒரு த்ரீ டு ஃபோர் செலக்ட் ஆகிருக்கேன் செலக்ட் நீங்கள் ஆனது எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இப்போது இந்த ஐபிபிடி என்டர்பிரைஸ் கிராஃபிக்டிசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னை இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அனுப்ப சொன்னாங்க ஐ மீன் சில கம்பெனிஸ்லாம் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க நான் உங்களுக்கு பார்த்தீங்களா ஹாய் மாமர் தேங்க்ஸ் ஃபார் யூர் இன்ட்ரெஸ்ட் இன்டர்ன்ஷிப் அதான் ஃபுல்லாக அசைன்மெண்ட் பண்ணி அனுப்புங்க அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க ரெஃபரன்ஸ் இமேஜும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு டிசைன் பண்ணி அனுப்புங்க ஐ மீன் என்னோட கிராஃபிக் டிசைனிங்க்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க மற்ற கேட்டகரிக்கு எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ நிறையா இதில் எனக்கு ஃபுல்லாக மெசேஜ் பண்ணி கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த கம்பெனியில் தான் செலக்ட் ஆனேன் என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் கேட்டாங்க ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் நான் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணி வைக்கல ஸோ அதனால் நான் எதுவும் செலக்ட் ஆகலை ஸோ இதில் நான் செலக்ட் ஆனேன் அவங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க இந்த நிறையா டாபிக் கொடுத்து இதுலேருந்து ஒரு ஃபைவ் போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க உடனே பண்ணி அனுப்பிச்சேன் உடனே நான் ஹையர் பண்ணாங்க அமௌண்ட்டும் நான் அந்த ஒர்க்கு பண்ணி முடித்தேன் அமௌண்ட்டும் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி விட்டிட்ருக்கேன் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இனியும் சில பேர்த்துக்கு சில நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பிகாஸ் இதுவே ரொம்ப இழுத்துருச்சு ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ரெசியூம் எடிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை உங்கள் கேட்டகரி வைஸ் என்ன இன்டர்ன்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அதில் ரீசன்ஸ் கரெக்டாக கொடுங்க அதில் கேட்குற கொஷின்ஸு கரெக்டாக ஆன்சர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் ஹையர் ஆவீங்க ஹயர் ஆனவுடனே அதில் ஒர்க் பண்ணுங்கள் அதில் ஏர்ன் பண்ணுங்க ஓகே கேஸ் தட்ஸ் அ வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணுங்க தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்க